process பார்க்குறோம். உலோகவியல் செயல்முறைகள் பார்க்குறோம். மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அந்த ப்ராசஸில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இதில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் ஃப்ரம் த ஓர் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபாலோவிங் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். உலோகத்தை பிரிச்செடுப்பதில் பல்வேறு படிநிலைகள் இருக்குது. அந்த படிநிலைகளை பற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஓர் வந்து பூமியிலேருந்து எடுக்கிறோம். மைனிங் ப்ராசஸ் மூலமாக ஓர் பூமியிலேருந்து எடுக்கிறோம். இதில் சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் வந்து ப்ரிலிமினரி ப்ராசஸாக இருக்குது. ஸோ அதை நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்னு சொல்கிறோம். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் ப்ரிலிமினரி ப்ராசஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர். செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். தேர்ட் ஒன் ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் இம்பார்ட்டன் வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், தமிழில் தாதுக்களை அடர்ப்பித்தல். செகண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல், பண்படா உலோகத்தை பிரித்தெடுத்தல். மூன்றாவது ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல், பண்படா உலோகத்தை தூய்மைப்படுத்துதல். ஸோ இந்த மூன்று படிநிலை கொண்டு தான் வந்து மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ். இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் ஹவ் த்ரீ ஸ்டெப்ஸ். இதில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் என்னனு பார்க்குறோம். இந்த ஓர் வந்து பூமியிலேருந்து தான் கிடைக்குது நம்மளுக்கு. இந்த ஓர் இஸ் ப்ரெசன்ட் இன் எர்த் கிரஸ்ட். ஸோ திஸ் ஓர் இஸ் அசோசியேட் வித் சம் இம்ப்யூரிட்டிஸ். இந்த ஓர் கூட வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு நம்ம தெரியும். ஏன்னா பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய பொருளில் கண்டிப்பாக ஒரு மாசு கலந்துருக்கும். ஜென்ரலி இந்த ஓர் அசோசியேட் வித் சம் இம்ப்யூரிட்டிஸ். அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து நான் மெட்டலுக்கு இம்ப்யூரிட்டாக இருக்கலாம், ராக் மெட்டீரியல்ஸ் ஆர் சிலிசியஸ் மேட்டராக இருக்கலாம், அது அலோக மாசுக்கள், பாறை வகை மாசுகள், ராக்கி மெட்டீரியல்ஸ் அண்டு சிலிசியஸ் மேட்டர்ஸ் மண் வகை மாசுகள் கலந்துருக்கும். ஜென்ரலி இந்த ஓர்ஸ் ஆர் அசோசியேட் வித் இம்ப்யூரிட்டிஸ். இதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர்ஸ். ஓரில் இருந்து மாசுக்களை நீக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இதுதான் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னு சொல்கிறோம். தாதுக்களை அடர்ப்பித்தல்னா தாது உடன் உள்ள மாசுக்களை நீக்குவது வந்து தாதுக்களை அடர்ப்பித்தல். ரிமூவல் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஃப்ரம் த ஓர், இது பிரிலிமினரி ஸ்டெப்பு. அது செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் வந்து டூ ஸ்டெப்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை இட் இஸ் கன்வெர்டட் இன் டு த ஃபார்ம் ஆஃப் மெட்டல் காம்பவுண்ட் விச் இஸ் ஈஸிலி ரெடியூசபிள். இந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து மெட்டலுடைய ஒரு சேர்மமாக மாற்றணும். அந்த சேர்மம் வந்து ஈஸியாக ரிடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ஈஸியாக ரிடியூஸ் பண்ணுற சேர்மம், மெட்டலோடைய சேர்மம் வந்து அவனுடைய ஆக்சைடு. ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் கன்வெர்டட் இன் டு மெட்டல் ஆக்சைடு. அடர்ப்பிக்கப்பட்ட தாது வந்து உலோக ஆக்சைடாக மாற்றணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல் கேரிட் அவுட் இன் டூ ஸ்டெப்ஸ், நேம்லி கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன் டு மெட்டல் ஆக்சைடு. செகண்ட் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன் டு எலமெண்டல் மெட்டல். இந்த உலோக ஆக்சைடு வந்து ஒடுக்கி உலோக தனிமாக மாற்றுறது வந்து இரண்டாவது ஸ்டெப்பு. ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன் டு எலமெண்டல் மெட்டல். மெட்டல் ஆக்சைடுலேருந்து மெட்டலை ஒடுக்கணும். அது பல்வேறு ஒடுக்க காரணிகளை பயன்படுத்தி ஒடுக்கலாம். ஸோ இதில் ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்குது. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் கேரிட் அவுட் இன் டூ ஸ்டெப்ஸ். ஒன் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன் டு மெட்டல் ஆக்சைடு. செகண்ட் ஒன் இஸ் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு இன் டு எலமெண்டல் மெட்டல். தேர்ட் மெட்டாலஜிக்கல் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம்னா ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல்னால் இந்த எலமெண்டல் மெட்டலில் நான் ரியாக்டிங் நான் மெட்டல்ஸ் ப்ரெசண்டாக இருக்கலாம், ஆர் நான் ரியாக்டிங் மெட்டல் ஆர் நான் மெட்டல் ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ இதில் இதை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து ரீஃபைனிங் ஆஃப் க்ரூட் மெட்டல். அன்ரியாக்டட் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அது வந்து நான் பிரித்து எடுக்கிற எலமெண்டல் மெட்டலில் இம்ப்யூர் மெட்டலில்
unreacted impurities or non-metals present ஆயிருக்கும். இதை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் வந்து ரீஃபைனிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். சிம்பிளாக பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். பியூரிஃபிகேஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் க்ரூட் மெட்டல். ஸோ திஸ் ப்ராசஸ் கால்டு ரீஃபைனிங் ப்ராசஸ். இதில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ மெட்டாலஜிக்கல் ப்ராசஸில் த்ரீ இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்ஸ்